ஃபைவ் சம்ஸில் டே 91க்கான ஆன்சர் கி பார்த்துடலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு பகடை உருட்டப்படும் போது நாளிற்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ ஒரு பகடைன்னு உருட்டினீங்கன்னா அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்? சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு பகடைன்னு உருட்டினீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஒழுகும். அப்போனா இதில் என் ஆஃப் எஸ்ங்கிறது டோட்டல் வேல்யூ, 1, 2, 3 மொத்தம் 6 இருக்குது. அப்போனா என் ஆஃப் எஸ் ஒரு பகடைன்னு உருட்டினோம்னா அதோட என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது இருக்கும்? நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது 6 மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ க்வெஸ்சனுக்குள்ளே வாங்க. நாலிற்கு மேல் விழுவதற்கு நிகழ்வு, நாலுக்கு மேலங்கும் போது என்னென்ன மட்டும்தான் வரும்? 5, 6 தான் வரும். இதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம்? என் ஆஃப் ஏன்னு எடுப்போம். அப்போனா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த ஏன்னு எடுப்போம், என் ஆஃப் ஏங்கிறது 2 வரும். அப்போனா இப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா பி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏங்கும் போது என்ன வரும்னா 2/6. ஃபார்முலா நேற்று தான் சொன்னேன், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போனா என் ஆஃப் ஏங்கிறது இங்கே 2, அடுத்து என் ஆஃப் எஸ்ங்கிறது 6, அப்போனா 2/6. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு பகடையை ஒரு முறை எரியும் பொழுது கிடைக்கும் எண் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போனா ஒரு பகடைன்னு உருட்டினீங்கன்னா என்னென்னலாம் வர்றோம்? இப்போ தான் சொன்னேன், ஒரு பகடைன்னு உருட்டினோம்னா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3 மடங்காக, இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் விழுகப்போது. இதில் எது 3 மடங்காக இருக்கும்னா 1 இருக்கும், இன்னொன்று 6 இருக்கும். அப்போனா அதை தான் என்ன எடுப்போம்? ஏன்னு எடுப்போம். 3 மடங்குனா 3, 6 தான், மற்றது எல்லாமே 3 மடங்கு கிடையாது. அப்போனா ஏங்கிறது 3, 6 என் ஆஃப் ஏங்கிறது என்னது 2. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 2/6 தான் வரப்போகுது. என் ஆஃப் ஏ பை பி ஆஃப் ஏங்கிறது என்னது? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போனா இதை கேன்சல் பண்ணால் 1/3. அப்போனா போன சமுக்கு எதுக்கு சார் கேன்சல் பண்ணலைன்னா, போன சமெலாம் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2/6 தான் கொடுத்துருந்தாங்க, 1/3 கொடுக்கல. அதனால் இதுக்கு 1/3 கொடுத்துருக்காங்க, அதனால் இது தான் ஆன்சர் பண்ணும். இப்போ 3வது சம், ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, அதில் 6 பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ ஒரு சீரான ஒரு பகடை, அப்போனா என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? 6. இது டக்குன்னு ஞாபகம் வரணும். இப்போ என்ன கேட்டுட்டாங்கன்னா 6 பகா காரணிகள். ஃபஸ்ட்டு 6 காரணிகள் என்னென்னலாம் பார்த்துக்கலாம். 6 ஃபேக்டர்ஸ் எது எதுனா 1, 2, 3, 6. இந்த கொடுத்துருக்கிறதுலே 6 பகா காரணிகள்னால் எது எது மட்டும் வரணும்னா 2, 3 மட்டும்தான் வரும். அப்போனா ஏ ஈக்குவல் டு 2, 3 எடுப்போம். அப்போனா என் ஆஃப் ஏங்கிறது என்ன வரும்? அதே மாதிரி 2 தான். சார் இதில் எப்படி 2, 3 எடுத்தீங்கன்னா, பகா எண் பகு எண்ணுனா என்னன்னு தெரியும். பகா எண்ணுனா என்னது? ஒன்னாலேயும் தன்னாலே மட்டும் பகுப்பட்டுச்சுன்னா அதுதான் பகா எண் சார். அப்போனா இந்த 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 6 பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டர்ஸ் இருக்கும். என்னென்னது? 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும். இதில் பகா காரணிங்கிறது எது மட்டும்தான் வரப்போகுது? 2, 3 மட்டும்தான் வரும். அப்போனா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 2/6. இதுக்கும் 1/3 தான் ஆன்சர். இப்போ 4வது கணக்கு பாருங்க, இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கற் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கற் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போனா இரு பகடைகள் உருட்டினாங்கன்னா என்னென்னலாம் கிடைக்கும்? இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதான் கிடைக்கும். 2 பகடையை இருந்தீங்கன்னா மொதல் பகடையில் 1 உழுவலாம், 2வதில் 1 உருளாம். அப்படியே மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா மொதல் பகடையில் ஃபுல்லும் 1, 1 உழுகுது, 2வது பகடையில் 1 உழுவலாம், 2 உழுவலாம், 3 உழுவலாம், 4 உழுவலாம், 5 உழுவலாம், 6 உழலாம். இப்படி இதே மாதிரி கிடைக்கும் எஸ். அப்போனா என் ஆஃப் எஸ்ங்கிறது 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 ரூபா இருக்குது. அப்போனா 6×6ங்கிறது என்னது வரும்? 36, அவ்வளோதான். அப்போனா நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்கன்னா 2 பகடைகள் போட்டாங்கன்னா கொடுத்தாங்கன்னா அதோட நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? 36. இது வந்து ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க? முக எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. முக எண்களின் பெருக்கல் பலன்னா கொடுத்துருக்க அந்த 1, 2 இருக்கா, இப்போ 1, 2 பெருக்கணும். அப்போனா 2 தான் வரும். 1, 3 பெருக்கினா 3, 1, 5 பெருக்கினா 5, 2, 1 பெருக்கினா 2, 3, 1 பெருக்கினா 3, 5, 1 பெருக்கினா 5. ஸோ இதை மட்டும் பெருக்கினா மட்டும்தான் பகா எண்ணாக கிடைக்கும். மற்றது எல்லாத்தையும் பெருக்கி பாருங்கள், பகு எண்ணாக கிடைக்கும். அப்போனா இதில் எது எது ஆன்சர் வரும்னா 1, 2, 1, 3, 1, 5, 2, 1, 3, 1, 5, 1. அப்போனா டோட்டல் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போனா பி ஆஃப் ஏ ஃபார்முலா என்னது? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போனா 6/36. அப்போனா கேன்சல் பண்ணால் 1/6, இதுதான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் சம் பாருங்கள், இரு பகடைகள் உருட்டப்படும் போது முக எண்களின் கூடுதல் 12 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போனா 2 பகடைகள் கொடுத்தாங்கன்னா என் ஆஃப் எஸ்ங்கிறது எத்தனை இருக்கணும்? 36.
அடுத்து நம்மக்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடுதல் 12 கிடைப்பிறகுனா எந்த ரெண்டு நான் அதில் கொடுத்துருக்கிறதுல எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 12 வரும்னா கடைசி உள்ள நம்பர் ஆறே ஆறையும் பிறக்குனா ஆறே ஆறையும் கூட்டினா மட்டும்தான் என்ன வரும் 12 மித்த எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் அதோட கூடுதல் 12 வராது இப்போ 6 5 பார்த்திங்கன்னா 11 வரும் அப்போனா ஏங்கிறது 6,6னா என்ஃபிங்கிறது என்னது தான் இந்த 6,6ங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க அப்போனா 1 தான் நீங்கள் 6,6னோடனே 2 போட்டக்கூடாது 6,6ங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது அப்போனா இதை சேர்த்து மொத்தமாக 1 தான் சொல்லணும் அப்போனா NA=1 இப்போ PA=ங்கிறது என்னதாக இருக்கும் 1/36 ஸோ இதுதான் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ் தான் ப்ராபபிலிட்டிங்கிறது கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு இன்னும் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க சில பேர் ஏதோ ஒரு கடமைக்கு குரூப்பில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் வரப்போகிற எக்ஸாமில் அப்போனா தான் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் கன்சிஸ்டன்சி உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நீங்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க தேங்க்யூ